இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் ஷோ சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கே ஒரு மாதிரி எரிச்சல் தர மாதிரி இருக்கிறதுல முக்கியமானது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா தங்கமயில் செய்யக்கூடிய ஒரு சின்ன பிளதனங்களும் இவங்க வந்து லூஸால் லூஸ் மாதிரி நடிக்கிறாங்களாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாண்டியனுடைய பாஷியாலிட்டி பாரபட்சம் பார்க்குறதுல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிஹெச்டி முடிச்சவங்க யாருமே இருக்க முடியாது மூணு பசங்க அவருக்கு இருக்காங்க சரவணன் தனக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஒரு அரேஞ்ச் மேரேஜ் சரி ஓகேங்க அரேஞ்ச் மேரேஜ் இன்னொரு பக்கம் மிச்சம் ரெண்டு பேர் யார் யார் வந்து செந்திலும் கதிரும் ரெண்டு பேருமே வந்து வீட்டுக்கு தெரியாம தான் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க அவரை பொறுத்த வரைக்கும் கதருடைய கல்யாணம் எப்படி நடச்சுங்கிறது நமக்கு தெரியும் இன்னும் அந்த கதவுகளில் அந்த ட்ரிஸ்ட்டோ அந்த ரிவியிலோ இதுக்கப்புறம் தான் வரப்போகுது ஆனா அவர் சரவணன் நடத்துகிற விதமும் செந்தில நடத்துகிற விதமும் கதிரை நடத்துகிற விதமும் மூணு விவரம் மாதிரி இருக்கும் அதில் முக்கியமான காரணம் என்னன்னு வந்து கேட்டா கதிர் வந்து தன்னுடைய சுயத்துக்காக நிற்கக்கூடியவர் அப்படிங்கிறதுக்காகவும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அப்படிங்கிறதுனால அவரை நடத்துறது அப்படியே மாதிரி நடத்துவார் அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து செந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெரிய லெவலில் செந்திலுக்கு மட்டும் வந்து பார்த்தா இப்போ ஒரு திட்டுறது அவர் வந்து ஒரு அடிமை மாதிரி நடத்துறதுன்னு எல்லா வேலையும் பண்ணுவார் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்ல அடிமையாக இருக்கிறதுனால அவர் வந்து பெருசாக இவரளவுக்கு மோசமாக மாட்டார் ஆனால் வந்து வேலையிலேயே அப்பப்போ திட்டிகிட்டு இருப்பார் ஸோ இந்த மாதிரிலாம் விவகாரங்கள்லாம் அவர் பண்ணிகிட்டு பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு வந்து பார்த்தா சரி ஓகேங்க உங்களுக்கு அடிமை வேணுமா குழந்தை வேணுமா அப்படிங்கிறதான் உங்களுக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு பிள்ளையை நீங்கள் அது வந்து பிள்ளைங்க கேட்கல நீங்கள் தான் பிள்ளையை பெற்றுக்கிட்டீங்க பெற்றுக்கிட்டிங்கன்னா ஏற்ற மாதிரி அதில் ஒழுங்காக நடத்தணும் ஒழுங்காக பார்த்துக்கணும் நான் ஒரு கோடு வச்சிருப்பேன் நான் ஒரு ரூல் வச்சிருப்பேன் அது படி மட்டும்தான் நடக்கணும் எத்தனை வயசானாலும் அப்படி தான் இருக்கணும் பிச்ச ஒரு பச்சை குழந்தையே சரி ஓகே ரோட்டில் போய் எங்கேயா இடிச்சு கீழே வந்துடும் சொல்லி நீங்கள் தடுக்கிற வரைக்கும் ஓகே இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு குழந்தைங்களையும் கூட வந்து குழந்தை குழந்தை குழந்தைன்னு ட்ரீட் பண்ணிருந்தேன் அப்படிங்கிறதான் நம்மளுடைய முக்கியமான கேள்வியாக இருக்குது அதில் தான் வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ஹனிமூனுக்குமே வந்து தனக்கு பிடிச்ச பிள்ளை அப்படிங்கறதுனா சரவணனுக்கு மட்டும் அதன் கேட்டாங்கறதுனால சரவணனுக்கு ஹனிமூன் அனுப்புறதுக்கு பிளான் பண்றாரு அப்ப இந்த விஷயத்துல மற்ற ரெண்டு பேருக்கும் அனுப்ப வேண்டியது அவங்களும் பாவன் கல்யாணம் முடிச்சு தானே வந்தாங்க அப்படின்னு வந்து இந்த விஷயத்தை பழனிவேல் கேட்டதுக்கு நான் சொன்ன மாதிரி நான் கேட்ட மாதிரி கல்யாணம் பண்ணவன் சரவணன் அவனுக்கும் இவனுக்கும் ஒன்னா அப்படின்னு போறாரு இத உடனே கோமதி கிட்ட போய் பழனிவேல் மச்சானுக்கு ஒழுங்காகவே நடத்த தெரில பிள்ளைங்களை நாலு பேர் அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு வேறுபாடு உருவாகி ஒருத்தன் ஒருத்தன் சண்டை போட்டுட்டு அது காரணம் இதுவாதான் இருக்க போகுது அப்படின்னு உடனே கோவமா கிளம்பி கோமதி ஆட்டோ பிடிச்சி நேர கிளம்பி கடைக்கே போயிடுறாங்க பாண்டியன் ஷோஸ்கே போயிட்டு என்ன இருக்கீங்க நான் மூணு பிள்ளையே ஒன்னு தான் மூணு பிள்ளையே ஒரே மா நடத்த பழகிக்கோங்க என்ன நினச்சிட்டிருக்கீங்க நீங்க என்ன பேச பேச சரி என்ன தான் வேணும் அப்படின்னா மூணு பிள்ளைங்களையும் சேர்த்து மொத்தமா ஹனிமூன் கணுப்புங்கிறாங்க ஸோ மூணு ஜோடிகளும் இப்போ வந்து ஹனிமூனுக்கு போகிறாங்க இப்போ அரசி நானும் போகிறாங்கிறாங்களா மொத்தமாக குடும்பம் நாலு ஜோடியாக சேர்ந்து அரசியும் கூட்டு ஒன்பது பேராக போக போகிறாங்களாங்கிறத பொறுத்து பார்க்கணும் ஆனால் அது தங்க மயிலுக்கு பெரிய அடிதான் தங்கமயில் வந்து மீனாக சென்னைக்கு போகிறாங்க அப்படின்னும் போது என்ன சொன்னாங்கன்னா நான் நானும் அவரும் சேர்ந்து போகிறோம்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு ரூம் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த ரூம் பார்த்தீங்கன்னா அவங்க கடை தெருவில்படுத்துப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு அப்போ இருந்துச்சு ஆனால் இப்போ நம்ம மட்டும் தனியாக ஹனிமூன் போகிறான்னு அவங்க நினைக்கும் பொழுது எல்லாரும் வராங்கிறது உங்களுக்கு பெரிய காண்டான விஷயமா இருக்க போது ஓ தனியாக போகணும்னு நினச்சியா அப்படிலாம் இங்கே நடக்காதுரி அப்படிங்கிற மாதிரி தான் விஷயம் விஷயங்கள் வரப்போது ஸோ தங்கமயிலுக்கு ஒரு ஆப்பு மற்றவங்களுக்குலாம் இன்பங்கிற மாதிரி இப்ப ஹனிமூன் விஷயங்கள் தான் ரெண்டு மணி நேரம் எபிசோடாக சனிக்கிழமை இந்த வாரம் சனிக்கிழமை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை பத்தி உங்கள் கருத்து சொல்லுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் ஷோ சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல்